ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. பாலா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் பிடிச்சாப்புல, அது வந்து கலவா மீன் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா அழகாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரியும் இருந்துச்சு மீனை பார்க்குறதுக்கு. பட் ஆனால் அழகான மீன். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ, ஆனால் பாலா வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளி மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்தாப்புல. பட் நம்ம கிளி மீனுக்கு டார்கெட் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருந்து அந்த வித்தியாச மீனுமே நமக்கு இன்றைக்கி பிடிபட்டுச்சு. இது வரைக்கும் நம்ம நிறையா மீன்கள் வந்து பிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு மீன் வந்து பிடிச்சி நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வெயிலான டைமுங்க, மார்னிங் ஒரு 10:30 அந்த மாதிரி டைம்ங்க, அது நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து நல்ல தெளிவாக இருக்குது, அதனால் வந்து பாலா வந்து இப்போ டார்கெட் பண்ணிட்டே இருக்காப்புல. ஸோ கடிக்க கடிக்க மறுபடியும் மறுபடி சுண்டி சுண்டி இழுத்தோம்னா மட்டும்தான் அந்த வெட்டு விழுகும், வெட்டு விழுந்து நம்ம மீனை பிடிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ அந்த டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷை வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ டார்கெட் பண்ணது என்னமோ கிளி மீனுக்கு தான், பட் பாலாக்கு வந்து இன்றைக்கி கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் தான். ஸோ பார்ப்போம் அந்த வந்துட்டுருக்கு மீன். உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், பட் பெரிய மீனெலாம் இல்லை, ரொம்ப குட்டி மீன் தாங்க. பட் பார்க்குறக்கு நல்லா வித்தியாசமாகவும் கொஞ்சம் அழகாகவும் நல்லாவே இருந்துச்சுங்க மீனை. ஸோ பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கீழே விழுகலை நல்ல வேலை. ஸோ இந்த மீனோட பேர் வந்து நமக்கு என்னன்னு தெரியலை. ஸோ கடலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி மீன்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதோட பேரை வந்து பதிவு செய்யுங்க. ஸோ அடுத்த ஆடியன்ஸுமே தெரிஞ்சுக்கிறட்டும். ஏன்னா எக்ஸாக்ட் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கலவா மாதிரி இருக்குது, பட்டு முகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மீனோட ஃபேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லுக்கும் நல்லா இருக்குது. பா, கீழே விழுந்துச்சுங்க. ஸோ இந்த மீனை வந்து நம்ம எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கடல்லையே நம்ம திரும்ப விட்டுறலாம். இப்படி இருக்குது பாருங்கள் மீன் பார்க்குறதுக்கு, பா சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே. ஸோ இதை வந்து நம்ம கடல்லையே விட்டுடலாம், பொழைச்சி போட்டும் வளர்ந்துச்சுன்னா இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் பா, சரியான ஹைட்டுங்க பாம்பன் பிரிட்ஜு உண்மையிலேயே. ஆனால் இவ்வளோ உயரத்துலேருந்து போட்டாலுமே அந்த மீன் ஈஸியாக தப்பிச்சு ஓடிடுச்சுங்க ஒரே நிமிஷத்தில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளி மீன் வேட்டையாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கூனியை வந்து இறைய எடுத்துகிட்டு இருக்காப்புல. கிளி மீன் பிடிக்கிறதுக்கு வந்து முக்கியமே இறை வந்து இந்த கூனி தாங்க. ஏன்னா கிளி மீன் வந்து எவ்வளோ தான் உருவத்தில் வந்து 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ சைஸாக இருந்தாலும் அதோடய வாய்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படிங்கிறனால அந்த வாய்ப்பகுதியில் வந்து நம்ம தூண்டில் வந்து படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன தூண்டில் தான் அதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தூண்டில் வந்து சின்ன தூண்டில் வச்சு கிளி மீனுக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது. அப்படி நம்ம இந்த மாதிரி சின்ன தூண்டில் சின்ன நுரம்பூச்சி பிடிக்கிறனால தான் பெரிய சைஸ் மீன்லாம் பிடிச்சிச்சின்னா ஈஸியாக வந்து அத்துட்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு இறுக்கம் கொடுக்காமல் ஓரளவுக்கு நல்ல கரெக்டான அதோட நேக்கு தெரிஞ்சு நம்ம பிடிச்சா மட்டும்தாங்க இந்த கிளி மீனை வந்து நம்ம டார்கெட் பண்ணி பிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு பாலாக்கு வந்து அடுத்து ஒரு கிளி மீன் வந்து அடிக்க போகுது, வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இறைய வச்சுட்டு நம்ம மீன் பிடிக்கிறேன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணதுக்கு இப்போது நமக்கு ஒரு மீன் பிடிச்சிருச்சுங்க. ஏன்னா இந்த டைம் ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் மீன் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம வெயிட் வந்து நமக்கு தூக்கும் போதே தெரிஞ்சிடும் சின்ன சைஸ் மீனாக ஓரளவுக்கு பெரிய சைஸ் மீனான்னு. இந்த மாதிரி உதறும்போது மீன்கள் வந்து ஒரு ஹைட்லேருந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க. பட் எனிவே அதை நம்ம வந்து யோசிக்காமல் அடுத்தடுத்து நம்ம டார்கெட் பண்ணதை வந்து பிடிச்சிட்டே தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் சூப்பர் மீனுங்க. ஸோ தலையில் கேமரா வச்சு எடுத்தனால அதோடய வியூவே வேறு மாதிரி இருக்குங்க பாம்பன் பிரிட்ஜை பார்க்குறதுக்கு. ஸோ மீன் எப்படியும் ஒரு 400 கிராம் சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 400 கிராம் சைஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் மீனுங்க. இப்போ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.